ஹாய் சகலகலா டிவி நேர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பஸ் இந்த சோலார் பேனல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருஷத்துக்கு ஆகுது, கிட்டத்தட்ட ஆகுது. ஸ்டில் ஒர்க்கு. இதெல்லாம் வந்து 50 வாட்ஸ் பேனல். இங்கே இது பார்த்தா வாரி, இது வந்து 100 வாட்ஸ் பேனல். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தனா வந்து சென்னையில் உள்ள என்னுடைய முதல் பழைய ஃப்ளாட்டு மடிப்பாக்கத்தில் இருக்கேன். இதெல்லாம் போட்டு இவ்வளோ வருஷம் அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, கீழே போய் கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த காலத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஆளே கிடைக்கல எனக்கு. ஸோ இந்த சோலார் ட்ரைனிங் ஒன்று வந்ததுக்கப்புறம் உண்மையிலே டெக்னீஷியோட வாண்டட் கொஞ்சம் கூட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய சோலார் சம்மந்தமான டெக்னீஷியனை ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கின பெருமை வந்து சகலகலா டிவிக்கும் உண்டு, TNAWAக்கும் உண்டு, தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்துக்கும் உண்டு. கரெக்டாக தானே? ஸோ அவங்க வந்து எல்லா பக்கமும் போய் போய் இப்போ சோலார் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சென்னையில் தான் இருந்தாங்க, இப்போ எல்லா ஊரும் போகிறாங்க. வர செப்டம்பர் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு திருச்சியில் நடத்துகிறாங்க. கீழே ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கான லொக்கேஷன் மேப்பு, அது அவங்களுக்கான காண்டாக்ட் நம்பரு, ஜிபே ஒரு 500 கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ட்ரைனிங் வெளியூர்ல வரவங்க தயவுசெய்து பிளான் பண்ணிக்கோங்க. எந்த ஏஜ் குரூப்னா வரலாம், இது எந்த படிப்புனா படிச்சிருக்கலாம், ஆர்வமும் இது சம்மந்தமான வேற ஏதாவது ஆர்வம், டெக்னீஷியனாக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், எந்த துறையினா இருக்கலாம். ஜஸ்ட் உதந்து வந்து நீ தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டை சோலார் போகிறத பற்றியோ இல்லை வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்க கம்மியாக கிடைக்குன்றதை பற்றியோ, எந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சோலார் போட்டால் எவ்வளோ இபி பில்க்கு எவ்வளோ கம்மியாகுன்றதை பற்றி எல்லாத்தையும் பற்றி அவங்க சொல்கிறாங்க. நேரில் உதரவு வந்துடுங்க. ஓகேவா? சார் நம்பர் கொடுத்துருக்கேன். காலைல 9 மணிக்கு வந்துடணும். ஃபுட்டு எல்லாமே இலவசம் தான், சரியா? காலைல 9 மணிலேருந்து 6 மணி இருக்கும். வரும்போது 2 ஃபோட்டோ கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சு உண்மையிலே வேல்யூபுளாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ISO தர சான்றிதழ் பெற்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட். அதாவது வந்து இந்த TNAWA பார்த்தீங்கன்னா வந்து ISO தர சான்றிதழ் பெற்ற ஒரு சோலார் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது வந்து அந்த காலத்திலே நான் வந்து பார்த்தோன்னா வந்து 1.5 kW அப்பயே போட்டு அந்த காலத்தில் போட்டு பேட்டரி வச்சு போட்டு ஆஃப் கிரேட் இது ஸ்டில் இப்போவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஃப்ளாட் ஆல்மோஸ்ட் இடிக்க போகிறாங்க. இன்னொரு 6-7 மாதம் பில்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இடிக்க போகிறாங்க. அப்போ இந்த சோலார் பேனல்லாம் கட்டி யாருக்கும் வந்து தான தர்மம் கொடுத்துட வேண்டியதா ஏழப்பாடிக்கு? கரெக்டாக தானே? வேறு கூட்டுக்கு பார்க்கலாம், அந்த டைமில் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம் பாஸ். சீமா பேர் ரீசன் சார்.